ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை வீட்டில் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக நவுத்து போன பிஸ்கட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, டக்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு நான் 10 ரூபா குட் டே பிஸ்கட்டில் 2 கட் எடுத்திருக்கேங்க. குட் டே தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாதுங்க, மேரிகோல்டு, பிரிட்டானியா இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 3 முட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 பிஸ்கட் கட்டுக்கு 3 முட்டை உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் கொஞ்சம் குறைவாக வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. பிஸ்கட்டில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கிறக்காக நான் கொஞ்சமாக எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், வெனிலா எசன்ஸ். நீங்கள் வந்து ஏலக்காய் போட்டிருந்தால் கூட நல்லா தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு பேனில் 1/4 டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே இதெல்லாமே செஞ்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிரும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கலரில் வந்துடுங்க. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிக்கலாம், ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பிஸ்கட், இதெல்லாமே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உள்ளே சேர்த்துக்கலாம், ஒரே இடத்துல சேர்க்காம. இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அகலமான பேன் இருந்துச்சு அப்படின்னா அதில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாங்க. ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இட்லி தட்டியும் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில ஒரு டைம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சரியாக வேகலை, அதனால் மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு கத்தி வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கீழே எடுத்து வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கத்தி வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதெல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க. கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட் வைஸில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.